ஸோ கல்யாண் ஃபோன் பண்ணி என்னை சொன்னார், அம்மா ஒரு கேரக்டருக்கு கெஸ்ட் ரோல் தான் நீங்கள் பண்ணணுன்னாரு. கெஸ்ட் ரோல்லாம் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதும் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், சிவகுமார் ஃபேமிலி, சிவகுமார் என்னுடைய அன்பு சகோதரர், அவரோட ஆக்ட் பண்ணிட்டேன். சூர்யாவோடைய ஆரம்பத்தில் ஆக்ட் பண்ணிட்டேன். ஜோவோட நான் ஆக்ட் பண்ணதே இல்லை, அது ஒரு ஆசை இருந்தது எனக்கு. ஸோ இந்த படத்தில் அவங்க அவங்களோட ஆக்ட் பண்ணேன். 2D ஃபஸ்ட்டு ஃபிலிம் வரேன். முதல்ல நான் நினச்சேன், சரி ஏதோ ஒரு கேரக்டர் பரவாயில்ல, அவங்க கூப்பிட்ருக்காங்க, அவன் நல்ல சந்தோஷத்தோடு பண்ணுவோம். நான் அங்கே போனோடனே நிஜமாகவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேரக்டரு. ரெண்டாவது கல்யாணம் வந்து அது ஒரு நாளில் முடிக்கிறதா இருந்தார், கடைசியில் முடிக்கல, அவர் மூணு நாள் போட்டிட்டாரு. ஸோ ஏன்னா அந்த கேரக்டர் மேலே அவருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது போல இருக்கு. அதனால் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணும்பொழுதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும், ஜாக்பாட் அடிக்கணும், கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லை, இது வந்து இப்போ வந்து ஒரு படத்தினுடைய இதுக்கு வந்து எல்லாருடைய உழைப்பும் எவ்வளோ உழைப்பு இருக்குது, அந்த உழைப்புக்கு தகுந்த நிச்சயமான ஒரு வெற்றி கிடைக்கணும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு மனசில் ஒரு நல்ல இது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும், சூர்யா ப்ரொடியூசரு எங்களுடைய முதலாளி அவர், நிச்சயமாக அவருக்கும் வந்திருக்கேன். நிறைய படங்கள் எடுக்கணும், அவரும் எங்கள் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வெற்றி பெறணும், அவார்டும் கிடைக்கணும். இந்த படத்து மூலிமா எனக்கு ஆட அவார்டு கிடைக்கணும். ஸோ பிருந்தா பாடியிருக்காங்க, இப்போ தான் பார்த்தேன், நான் அவங்கள நான் பார்த்துருக்கேன், அவங்க பாடி நான் பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.